நம்ம 43 வருஷமா இந்த தொழிலில் இருக்கோம், மணி அடிக்கிற பூஜை பண்ணுற தொழிலில் இருக்கிறோம். மலேசியாவில் இருக்கிற சோழர்களால் கட்டப்பட்ட கோவில். கும்பாபிஷேகம் செய்தது வந்து தமிழ்நாட்டில் இருந்து வந்த குருக்கல்லானாம். தாத்தா போய் இந்தியாவிலேருந்து வந்தார். எந்த ஊர்? எந்த இடம்? அவர் வந்து நீங்கள் சிங்கப்பூர். நான் இலங்கை. மலேசியா அம்மன் கோவிலில் தந்த பொங்கல் பாருங்கோ, பிரசாதம் கொடுக்குற பொங்கல். நான் போக போகிற கோயிலுக்கு என்ன பேருன்னு சொன்னால் ஸ்ரீ குயில் முத்துமாரியம்மன் கோவில்னு சொல்லி. ஆனால் அந்த கோயிலுக்கு உண்மையாக வந்து கோயில் என்று பேர போடும் கோவில். ஆனால் அதில் வந்து குயில் KUILன்னு வச்சுருக்கணும். இந்த இடங்களை பாருங்க, அப்படி இருக்குதுண்டு. பாதம் மாறி வரணும், பார்ப்போம். அதெல்லாம் போக வேணும். நெஞ்ச வெள்ளம் பாருங்க கூடன்றவ. அதுதான் அந்த கோவில் பாருங்க, அதில் தெரியுது. ஆனால் என்னென்னா, அந்த கோவில் இந்த கோபுரத்துக்கு வந்து பெயிண்ட் அடிக்கிற போல, அதனால் பூட்டி கிடக்குது. இந்தா மூடி கிடக்குது பாருங்க கோவிலோட கோபுரம். டியூஷன் கிளாஸுகள் போல் தமிழ் ஆக்கள்லாம் வந்து படிக்கணும் பாருங்க. தமிழ் சிறுவர்கள் கொஞ்சம் அப்பா அம்மா மேரேத்த வந்திருக்கணும். நானும் இப்போ அப்படியே போய் பார்ப்போம். கூடுதலாக தமிழாக்கள் காரெலாம் நிற்குது இங்கால. அவங்களாம் மோட்டர் பைக்கில் திரியுதாங்க பாருங்க. இதெல்லாம் தமிழாக்கள் இருக்கிற இடம் தான், வசிக்கிற வீடுகள். இது என்ன, இது பெரிய ஹோட்டல்ஸாக இருக்கும். வீட்டில் போட்டிருக்கு நம்ம ஏதோ ஏதோ பாட்டு கச்சேரி நடக்க போகுது போல. இதான் அந்த கோவில். விடிய வந்தால் நல்லா தெரியும், பெரிய கோவில் தான் பாருங்க. வெயிலான்றதுல தெரியல, கோபுரம் அங்கே இருக்குது. இதா பெரிய கோவில். இந்தா இதுதான் இந்த கோவில் நுழைவாயில் பாருங்க. சாப்பாடு கடை.
பார்த்தீங்களே, சுற்றி சுற்றி தமிழா கண்ட பெரிய ஒரு ராஜ்யமே நடக்குது. கோவில் இருந்தால் அதை சுற்றி பெரிய குடியே இருக்கும். இதில் ஏதோ போட்டிருக்கணும். இதை வழியால் போய் பார்த்துட்டு பிற கோயிலுக்குள்ளுக்கு போவோம். ஸ்ரீ ருத்ர வீரமுத்து மகா மாரியம்மன் தேவஸ்தானம் நன்கொடகிரம். இந்த ஆஞ்சநேயர் நிற்கிறார் பாருங்க. அதில் நான் மேப்பில் பார்த்தனான் கூகுளில் என் போட்டிருந்தது அஞ்சரைக்கு பிறகு தான், பின்னேற மஞ்சரைக்கு பிறகு தான் பின்னேற நேர கோயில்கள் அதாவது கதவு திறக்கும். அதுக்கு முதல் வந்தீங்கன்னா இந்த கோயிலை பார்க்குறது அதாவது உள்ளுக்கு போகிறது கஷ்டமாக இருந்தால் விடிய வரணும். 12 மணிக்கு முதல் கடாரம் கொண்ட சோழன்னு சொல்லி அழைக்கப்படுற ராஜேந்திர சோழன்ற சிலை இருக்குது பாருங்கோ. நல்லா தான் செய்து வச்சிருக்கேன். பெரிய கோயில் தானே, புதுசாக இல்லாமல் இப்போ கட்டி கும்பாபிஷேகம் நடந்தது போல். உபயம் பாலன் குமாரன் சனாசி, நல்ல பெயர்கள். இதுதான் கோவில் பாருங்கோ. திரிபுர சுந்தரி சமேத திரியம்பங்கேஸ்வர திருக்கோவில். உள்ளுக்கு போய் பார்ப்போம். டே கோயில் திருவிழா நடக்க போது போல. பிரதோஷ விரத பூசை, இதுதான் கோவில் பாருங்க. சச்சத்திரமாக கட்டி வச்சிருக்கிறோம். ஜாகம் நடந்திருக்கு. ஓவியங்கள் எல்லாம் அங்கே வச்சுருக்கேன் பாருங்க. நல்ல வடிவாக இருக்குது. அன்னை திரிபுர சுந்தரி அம்மனுக்குரிய சந்நிதி போல. கொடிக்கம்பத்தை பாருங்க. வணக்கம். இதுதான் பாருங்க மூலஸ்தானம். ஐயா வணக்கம். இலங்கையிலேருந்து வந்திருக்கிறோம். கோயிலை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சு கொள்ள முடியுமோ? கோயிலை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா முக்கியமான ஆதாரம் பற்றி தெரிஞ்சுக்கணும். நீங்கள் அந்த பேட்டி எடுப்போம்னு வந்திருக்கிறேன். ஆமாம். என்ன பூசை நடக்குது இப்போ? நடக்கும் பயரோடு நாளைக்கு வந்து குரு பயிற்சி பூஜை. எத்தனை மணிக்கு? அது நாளைக்கு காலையில் நாளைக்கு 5 மணிக்கு நடக்கும். மதியம் 5 மணிக்கு. மதியம் 5 மணி. இது நீங்கள் பின்னேறம் இப்போ? சரி சரி சரி. ஜாபம் செய்யறதுக்கு எல்லாம் இதில் கட்டிக்கொண்டு இருக்கணும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கோரம் நம்ம எல்லாம் கட்டி கொண்டு இருக்கிறோம். ஏதோ விசேஷம் நடக்க போது போல. கிடுகு மாதிரி பின்னி வச்சுக்கணும். உண்மையில் நல்ல திறமை தானே. தோரணம் கட்டி கொண்டிருக்கணும். அண்ணா வணக்கம். மலேசியாவோ நீங்கள்? சிங்கப்பூர். நான் இலங்கை. எப்படி இருக்கிறீங்க? அந்த கோயிலை சுற்றி ஒரு வீடியோ எடுப்போம்னு வந்தேன் நான். எப்படி என்ன மாதிரி என்ன இன்றைக்கு சுங்கப்பட்டான இல்லை தமிழாக்கள் நிறைய பேர் இருக்கணுமா? அக்கா ஆ கோயில பற்றி தெரியாது. அக்கா கோயிலை பற்றி தெரியுமோ? கோயில் பற்றி அவர் தெரியுமா? அப்போ அவர்கிட்ட போவோம். இதில் பார்த்தீங்கன்னா பிள்ளையாருக்குரிய சந்நிதி. இரவு ஒரு பூசை இருக்காம அந்த பூசையை பார்க்க வர போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா கோயிலுட கோபுரம். இந்த இரவு பூசைக்கும் மற்றது வந்து நாளைக்கும் இன்னும் சிறப்பாக இருக்குமாம். ஒரு பூசை உண்டு. அந்த பூசைக்காக வேண்டிய ஆயத்தங்கள் எல்லாம் செய்து கொண்டிருக்கணும். இதுக்கு அங்கால வந்து அம்பாள் கோவில், இது வந்து சிவன் கோவில் பக்கத்தில் பக்கத்தில். ஆனால் வந்து வேறு வேறு ஆக்கள்லாம் அதை கொண்டு நடத்துறது. ஆனால் இங்கே நடக்கிற பூசையும் அங்கேயும் நடக்குமாம். திரு சண்முகர் கோவில் உண்டு, அதாவது சந்நிதி. இங்கே பாருங்க, இதில் வந்து நடேஸ்வரருக்குரிய சந்நிதி. இங்கே வந்து ஸ்ரீ பிரம்மாக்குரிய சந்நிதி.
ஸ்ரீ துர்க்கை. தேங்காய் எல்லாம் வச்சிருக்கணும் பாருங்க. அந்த கோயிலின் கோபுர வடிவமைப்பு என்னென்னா, இந்த கோயிலுக்கு வந்து கும்பாபிஷேகம் செய்தது வந்து தமிழ்நாட்டில் இருந்து வந்த குருக்கள்லானாம். மணி இருக்குது பாருங்க, மணி கோபுரம். இந்த இரவு பூசைக்கு வந்து உங்களுக்கு அந்த பூசையை எடுத்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லி. சனீஸ்வரர் கேது. ராஜேந்திர சோழத்தை சில பாருங்க. கடாரத்திலே முதலாவதாக கட்டப்பட்ட ஒரு சிவன் கோவிலாம். அதில் ஒரு சந்நிதி நுழைவாயில் பாருங்க. இதுதான் கமலாக்கல இருந்து ஃபோட்டோ எடுத்துக்கொண்டிருக்கிறேன் பாருங்க. ராஜ் இரவில் பாருங்க இந்த இடம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. நான் என்னென்னா அப்போதை போன கோயிலுக்கு இப்போ திருப்பி இரவு போக போகிறேன். இரவு பூசை இருக்குதான், அதை இப்போ உங்களுக்கு காட்டுறேன் அப்படி இருக்குமெண்டு. இப்போ பாருங்க இந்த கோயில் எப்படி இருக்குண்டு, நுழைவாயில் இரவில் எப்படி இருக்குண்டு. எல்லாரும் பூசை முடிஞ்சு போகி நம்பல, நான் போய் பார்த்துக்கொண்டு வருவோம். பின்னேறம் போல காட்டினா ராஜேந்திர சோழந்த சில பாருங்க எப்படி இருக்கு. லைட் பார்க்க கோயிலுக்கு வந்துட்டேன் பாத்தீங்களோ. நிறைய பேர் நிக்கிறான். எவ்வளவு பேர் ரெண்டு பேருங்க. எல்லாரும் பிளாக் ஏற்றி கும்பிடிக்கணும் பாருங்க. பிரசாதம் கொடுக்குற பொங்கல் நானும் பொங்கல் வாங்கி போட்டேன். பொங்கல் கோயிலில் பூசை நடக்குது பாருங்க. எனக்கு பின்னுக்கு வந்து மலேசியா அவள் தமிழண்ணா அவரால் நிற்கிறார். அவர்கிட்ட கதைப்பம் என்ன மாதிரி வந்து அக்கா நீங்கள் அவங்க வர்றீங்களா மொத காட்டுறீங்களா. இந்தியாவில் மலேசியா அவளோட அக்காவும் நிற்கிறா பாருங்க. ரெண்டு பேருக்கு வணக்கம். வணக்கம் அண்ணா. எப்படி இருக்கிறீங்க? நல்ல சுகமாக இருக்கிறீங்க. எப்படி இருக்குது மலேசியா என்ன மாதிரி? இங்கே வந்து இந்தியர்கள் வந்து அந்த காலத்து ராஜராஜேந்திர சோழ காலத்தில் இங்கே தமிழர்கள் நிறையா இருந்தாங்க. அப்புறம் அவர் வர்றதுக்கு முதலே இருந்திருக்கிற இங்கே தமிழர்கள் இங்கே நிறையா இருந்தாங்க. அப்புறம் வந்து அவர் இந்த சில இதில் அவர் விட்டுட்டு போயிட்டார். அப்புறம் வந்து இங்கே மாஜா பகை ஸ்ரீ விஜயா என்று ரெண்டு ஹிந்து அரசாங்கம் இருந்துச்சு. எத்தனோ வருஷம் இருந்து இந்த நாட்டை ஆழ்ந்து வந்துட்டு இருந்தாங்க. அப்புறம் எப்போ அவங்க வந்து மதம் மாற்றி இஸ்லாம் போனாங்களோ அப்போ வந்து அது சுல்தானா மாதிரி அது வேறு நிறைய அறிவு. அதுக்கப்புறம் தான் இங்கே அந்த சுல்தானு சொல்லி ஒரு அரச விரம்பரை உருவாகினாங்க. உருவாகிச்சு அவங்களே தான். ஆனால் அவங்க வந்து மதம் மாற்றி அந்த இஸ்லாம் மதத்துக்கு போனோடனே அப்புறம் அவங்க கலந்து தமிழர்கள் மலாய்க்காரர்கள்ட்ட கல்யாணம் பண்ணி அப்படியே எல்லாம் மலாய்க்காரர் ஆகிட்டாங்க. அப்புறம் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னே ஆங்கிலேயர்கள் தமிழர்களை திருப்பியும் இந்த நாட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து இந்த ரப்பர் மரம் தொழில் அது காட்டை அழித்து இங்கே உள்ள நீங்கள் இப்போ மலேசியாவில் எடுத்துக்கிட்டால் முக்கால்வாசி இந்த காடுங்களை அழிச்சது தமிழர்கள் தான். அவங்க அழித்து அப்புறம் இந்த ரப்பர் மரம் நட்டு அப்புறம் இங்கேயே இருந்தாங்க. ஒரு காலகட்டத்தில் நீங்கள் தமிழர் பார்க்குறதுனா நீங்கள் நிறைய எஸ்டேட்னுவாங்க, அதில் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னே தான் எல்லாம் வெளியே வந்து
டவுன் பக்கம் வந்து வேறு வேறு தொழில்களில் ஈடுபட்டுருக்காங்க. இப்போ எஸ்டேட்டில் வேலை செய்கிறவங்க குறைவு தமிழர்கள். இப்போ இந்த மலேசியாவை பொறுத்தவரைக்கும் இந்த மாநில இந்த இடத்துல வந்து கூடுதலான தமிழர்கள் வசிக்கணும். தமிழர்கள் வந்து இப்போ மலேசியா எடுத்துகிட்டால் சிலங்கூர் மாநிலத்தில் தமிழர்கள் நிறையா. சிலங்கூர்ண்டா இப்போ இந்த இந்த சுற்றுவட்டாரமோ இல்லாட்டி வந்து வேறு இல்லை இல்லை இன்னொரு மாநிலம் இன்னொரு பதிமூணு மாநிலம் இருக்குது. அதில் சிலங்கூர்லேருந்து அப்புறம் ஜோஹோர்ன்ற மாநிலத்துலேயும் தமிழர் நிறையா. அப்புறம் பேரா இங்கே கெடான்ற மாநில தமிழகத்தில் இப்போ இந்த சுங்கைப்பட்டணி வட்டாரத்தில் தமிழர்கள் அதிகம். தமிழர்கள் அதிகம். அதனால தான் இந்த வட்டாரத்தில் கோயிலுங்க நிறைய பார்க்கலாம். நிறைய கோவில பார்த்துலாம். மற்ற இங்கே என்ன மாதிரியான தொழில்களில் இருக்கிறோம் தமிழாக்க? இங்கே எல்லாம் தொழிலும் இருக்காங்க. என்னென்ன அரசாங்க தொழிலில் டாக்டரு என்ஜினியரு லாயர்ஸ் அப்புறம் அதே போல் ஃபேக்ட்ரியில் இன்ஜினியர் தொழிலாளி எல்லாம் எல்லா வேலையிலையும் இருக்காங்க. வியாபாரத்தில் தொழிலையும் நல்லா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. தமிழ் பாடசாலைகள் எல்லாம் இருக்கும் நிறைய இருக்குது. அந்த இந்தியர்கள் வரும்போது முதல் முதல் இங்கே ஒரு பள்ளி ஆரம்பித்ததே தமிழர்கள் தான். மற்ற இனத்தோட தமிழர்கள் தான் முத முத இந்த இந்த நாட்டில் அந்த ஆங்கிலேயர்களோட இதில் இந்தந்த இடத்த தோட்டம் இருந்துச்சோ அங்கங்கே தமிழ் பள்ளிகள் ஆரம்பித்து இப்போ மலேசியாவிலே முத முத தமிழ் பள்ளி எந்த பள்ளி எடுத்தாலும் தமிழ் பள்ளி தான் முத கட்டுனது. அதில் அந்த சரித்திரத்தில் இருக்குது. ஏன்னா நான் வந்து மொரிஷியஸ் சவுத் ஆஃப்ரிக்கா எல்லாம் போனேன். அங்கே நிறைய தமிழர்கள் இருக்கணும். ஆனால் அவங்களுக்கு வந்து தமிழ் வந்து 99% ஆக்களுக்கு தமிழ் பேச தெரியாது, எழுத வாசிக்க தெரியாது. ஆனால் மலேசியாவும் கொஞ்சம் வித்தியாசம். மலேசியாவும் வந்து தமிழ்நாட்டிலேருந்து வந்தவன். ஆனாலும் வந்து அவைகளுக்கு நல்லா தமிழ் எல்லாம் நல்லா கதைக்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதான் இங்கே வந்து அரசாங்கம் சட்டப்படி நம்ம இங்கே தமிழ் பள்ளி நடத்தி படிக்கலாம். அந்த மாதிரி ஒரு சட்டம் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து எத்தனையாவது தலைமுறை கூட? நான் வந்துட்டு எடுத்துக்கிட்டால் மூணாவது தலைமுறை. மூன்றாவது மொதல் மொதல் எங்கள் தாத்தா இந்தியாவிலேருந்து வந்தார். எந்த ஊர்? எந்த அவர் வந்து மதுரை. மதுரை மதுரை. நீங்கள் மதுரையை சேர்ந்த பரம்பரை இங்கே இருக்கோம். கூடுதலாக எந்த இடத்துலேருந்து வந்தவன் இங்கே எந்த ஊர் எந்த இடம் இந்தியாவில் எந்த அது அது தெரியாது தெரியாது. எல்லாரும் எல்லாம் அவங்க எங்கள் தாத்தா பாட்டியெல்லாம் வந்தவங்க பிறகு தொடர்பு வந்து குறைஞ்சி 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 வைத்தது. இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச சொந்த வந்த மாதிரி கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. ஆனால் அவளை தொடர்பு இல்லை. தொடர்பு இல்லை. தொடர்பு இல்லை. நீங்கள் அதில் என்னென்ன கண்டுபிடிச்ச நீங்கள் உங்களோட தொடர் சொந்தந்தானது அப்படி காலங்காலமாக போய் போய் வந்ததாலையோ இல்லை அப்படி வந்து திடீரெண்டு போய் பார்க்கணுமான்னு சொல்லி போய் கண்டுபிடிச்ச நீங்களோ? போவோம். இந்த மாதிரி ஊருக்கு போனால் அந்த அவங்க இருக்கிற கிராமத்துக்கு போயிட்டு பார்த்துட்டு அப்புறம் வந்துடுறது. நம்ம அவ்வளோ தொடர்பு இல்லை. தொடர்பு இல்லை. சரி சரி. அப்போ பிறகு வந்துட்டு இன்றைக்கி பைரவர் பூஜை நடக்கும். பைரவர் பூஜை. இது சிவன் ஆலயம். இப்போ தான் 2ஆம் தேதி 2ஆம் மாதம் 2024 தான் இது கட்டி முடிஞ்சு கும்பாபிஷம் செய்யப்பட்டது. இது பயங்கரமான ஒரு பிரம்மாண்டமான கும்பாபிஷம் பிச்சை குருக்கள் அவர் தலைமையில் இங்கே நடந்தது. ஒரு 80 குருக்கள் இந்தியாவிலேருந்து வந்து அந்த 9 குருக்கள் குருக்கள் அப்புறம் அந்தந்த குருக்களோட அசிஸ்டடுங்க இவங்கெல்லாம் வந்து இங்கே வந்தாங்க. இங்கே வந்து ஒரு மாதத்தில் நிறைய பூஜைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆகமப்பட்டி இருக்குது. அதே போல் பிரதோஷம் பிரதோஷம் அன்றைக்கி வந்துட்டு சாமி ஊர்வலம் வரும் கோயில் சுற்றி. அதே மாதிரி நாளைக்கு வந்து குரு பூஜை குரு பூஜை நடைபெறும். அது மாதிரி இன்றைக்கி ராத்திரிக்கு அப்புறமேல பைரவர் பூஜை இருக்கும். தேரோட்டம் இருக்கும் இங்கே. தேர் இல்லை தூக்கிட்டு போகிறது. தூக்கிட்டு சுற்றி இந்த கோயில் சுற்றி வர்றது தான். நல்ல நேரம் ஐயாவோட வாழ்த்தினாங்களே ஐயாவுக்கு மிக்க நன்றி. சந்தோஷம் உங்களை சந்திச்சது. வாழ்த்துக்கள். சந்தோஷம். நன்றி. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. உங்களோட பேர் என்ன? பேர் கிருஷ்ணன். கிருஷ்ணன். இந்த கோயிலில் நான் கிட்டத்தட்ட 30 வருஷமாக சேவையில் இருக்கிறேன். இந்த கோயில் ஆரம்பத்தில் அது ஒரு எங்கள் ரவுண்டான மாணிக்கோயில் இருக்குது அந்த இடத்துல இருந்தது. இந்த பூமியை டெவலப் பண்ணுறதுக்காக டெவலப்பரை வந்து எங்கள்கிட்ட பேசி இந்த கோயிலுக்கு ஒரு இடத்த ஒதுக்கி இந்த கோயிலை கொண்டு அங்கே வச்சுக்கணும்னு சொன்னாங்க. இப்போ இந்த கோயில் அங்கே வந்து முனீஸ்வரர் கோயிலாகவும் சிவன் கோயிலாகவும் இருந்தது. சிவலிங்கமாக இருந்தது. இங்கே கொண்டு வந்து முழுமுதல் கடல் சிவபெருமானுக்கு ஒரு முழுமுதல் கோயிலாக அமைச்சு ஊர்லேருந்து இந்தியாவிலேருந்து ஆட்கள் வர வச்சு ஸ்தபதிகளாம் இந்த சிற்ப வேலையை சிற்பிங்கெல்லாம் ஊரில் இந்தியாவில் உள்ளவங்க தமிழ்நாட்டில் உள்ளவங்க வந்து இந்த வேலையை செஞ்சு கொடுத்தாங்க. கும்பாபிஷேகம்லாம் இந்தியா தமிழ்நாட்டில் உள்ள குருக்கள் தான் பெரும்பாலும் மயிலாடுதுறை திருவண்ணாமலை இந்த மாதிரி ஊர்லேருந்துலாம் ஆளுங்க வந்தாங்க. கிட்டத்தட்ட 40 குருக்களுக்கு மேலே வந்து இந்த பூஜை பெரிய அளவில் செஞ்சாங்க. அவருக்கு யாகேஷ் குகேசன்ற ஐயா தான்
இந்த கும்பாபிஷேக பொறுப்பு எடுத்துக்கிட்டு அவர் கிட்டத்தட்ட ஒரு பல லட்சம் செலவு பண்ணி இந்த கும்பாபிஷேகம் பிரம்மாண்டமாக செஞ்சுருந்துச்சு. முதல் திருவிழாவாக மகா சிவராத்திரி நடந்தது. அடுத்து ஒரு கோயிலுக்குன்னு ஒரு சிறப்பான பிரம்மோற்சவம் இருக்குல்ல, அது ஒன்று இருக்குது. அது ஒன்று என்னன்னு தெரியல, சொல்லுவாங்க கூடியவர்கள். இப்போ மலேசியா பொறுத்துக்கிட்டால் இந்திய தமிழர்களோட கோயில் நிறையா இருக்குது. முதன் முதலாக கட்டப்பட்ட கோவிலுன்ட்டு தெரியுமா என்ன கோவில்னு சொல்லி? மலேசியா வழியாக முதல் முதல் கட்டப்பட்ட கோவில் வந்து கோலாலம்பூர் மாரியம்மன் கோயில். மாரியம்மன் துன் தான ஜலான் துண் எச்எஸ் லீல இருக்கும். ஸோ அந்த கோயில் முதல்ல கட்டுறோம். அப்புறம் பத்திகேஸ் கோயில் இதெல்லாம் உருவாக்கம். முருகன் கோவிலான முருகன் கோயில். சரி ஐயா, நன்றி. நன்றி. கலாலத்தை பிரம்மாண்டமாக மிகப்பெரிய கோயிலாக ராஜேந்திர ராஜராஜ சோழனோட நினைவாக கட்டப்பட்டது. ஏன்னா ராஜேந்திர ராஜராஜ சோழனுக்கு 1000 ஆண்டு அங்கே விழா கொண்டாடுறப்போ இந்த கோயில் வந்து கும்பாபிஷேகம் காணுது. அப்போது ராஜேந்திர சோழனை வந்து இந்த கடாரத்தை ஆண்டுட்டு போயிருக்காரு. அவருக்கும் இந்த பெருமை சேரும். ஏன்னா அந்த சிவன் கோயில் கடாரத்தில் அவரும் ஒரு சிவபக்தர். சிவன் கோயில் நிறுவியிருக்காரு. இதெல்லாம் காலத்தால் மருவி போச்சு. இப்போ இது வந்து அதை நினைவு கூடுற அளவுக்கு இந்த சிவன் கோயில் அமைஞ்சிருக்கு. வைரவருக்கு அபிஷேகம் நடக்குது பாருங்க. பூசணிக்காய் வெட்டி அதுக்குள்ள தீப்பந்தம் கொளுத்தி வச்சிருக்கணும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாளைக்கு குரு பூஜைக்கு தட்டில் எல்லாத்தையும் எடுத்துட்டு அடுக்கிக்கணும். கடலை, ஆவர்சம்பு, வெத்தில பாக்கு. எப்படி இருக்கிறீங்க? இது என்ன செய்கிறீங்க இப்போ? என்னம்மா செய்றீங்க? கோவில்கள் அதை எடுத்து போடுறேன். அப்போ அதான் இந்த கொடுப்போம். என்ன செய்யறீங்க? தானம். இதை வாங்கி பிற ஜாகத்தில் போடுறோம். சரி ஐயா, நன்றி. நன்றி. இரவில் பாருங்க இந்த கோவில் எப்படி இருக்குதுண்டு. என்ன மாதிரி இந்த கோயிலை பற்றி உங்களுடைய அனுபவம் எப்படி? இந்த கோயில் இந்த கோயிலுக்கு நாம இப்போ தான் வந்தோம். 1 மாதமும் கூடாது. நம்ம 41 வருஷமா இந்த தொழிலில் இருக்கோம். மணி அடிக்கிற பூஜை பண்ணுற தொழிலில் இருக்கிறோம். அது ஒன்றும் குறையில்லை. நம்மளை வந்து ஒரு இடத்துல மலேசியா முழுதும் நம்ம போய் வந்திருக்கிறோம். ஒரு பிரச்சனையும் இல்லை. இங்கே வந்துட்டு நல்லா இருக்கு ஒன்றும் இல்லை. நீங்கள் பார்த்துருப்பீங்களா, ஆளெல்லாம் ஜனங்கள்லாம் நிறையா வந்து கொண்டு இருக்காங்க. இங்கே உள்ளவர்கள் ரொம்ப நல்ல மனிதர்கள். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. கடாரந்தத்துக்கும் ராஜேந்திர சோழத்துக்கும் அந்த அப்போ உள்ளது காலத்து காலகட்டத்தில் ராஜேந்திர சோழன் இங்கே வந்து கடாரத்தில் வந்து ஆட்சி புரிஞ்சிருக்கிறார். ஆட்சி புரிஞ்சு எல்லாம் ஆண்டு போயிருக்கணும்னு போய்விட்டார். அவர் போய்விட்டார். எல்லாத்தையும் அப்படியே விட்டுவிட்டு போய்விட்டார். வந்த படைகளை அழைத்து கொண்டு அவர் திரும்பி விட்டார். அதான் கிடார் என்ற பேர் வந்தது. இதுக்கு கிடாரத்தை ஆண்டவர் வந்து ராஜேந்திர சோழன் தான். முன்னாடி பார்த்துருப்பீங்க, குதிரையில் நின்று கொண்டு இருக்கிறார்கள். இந்த இடத்தை மட்டும் ஆட்சி செய்தார். வேறு வேறு இடங்கள் அது வேறு இடங்கள் இருக்கு. அதான் ஃபஸ்ட்டு மெயினான வந்து இந்த இடத்துல தான் அவர் ஆட்சி புரிஞ்சிருக்கிறார். அதுக்கு ஞாபகம் சின்னமாக வந்து குதிரையை போட்டாங்க. அவர் உட்கார வச்சிருக்காங்க குதிரையில். அதான் வேற ஒன்று. அதுதான் நல்ல விஷயம். வாழ்த்துக்கள். நன்றி ஐயா. சந்தோஷம்.